ஆந்திர மாநிலத்திலே அவசரப்பட்டு பள்ளியை திறந்தாங்க. அதில் 26 மாணவர்கள் கொரோனா வைரஸ் மூலமாக சில பேர் இறப்பு உள்ளூர் ஏற்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரியை கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கொரோனா வைரஸினை தாக்கம் புரிந்ததற்கு பிறகு பள்ளி கல்வித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய்த்துறை மூன்றும் இணைந்து உயர்கல்வித்துறை இணைந்து எப்போது நாம் பள்ளிகளை நடத்தலாம் என்பதை ஆய்வு செய்யப் போகிறார்கள். பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையில் இன்னும் பல்வேறு சாதனைகளை படைப்பதற்கு நம்முடைய முதலமைச்சருடைய உறுதுணையோடு அந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஏறத்தாழ மிக விரைவில் 7200 பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வருவதற்கும் 80000 பள்ளிகளில் ஸ்மார்ட் போர்டு அங்கே வழங்குவதற்கும் அட்டல் டிங்கர் லேப் என்று சொல்லப்படுகிற 928 பள்ளிகளுக்கு கொண்டு வருவதற்கும் அரசு அடுத்த கட்டமாக அந்த பணிகளை நிறைவேற்றியிருக்கிறார். இது ஏற்பட்டிருக்கிற நிலைகளை மனதிலே கொண்டு நாம் எவ்வளவு பாடத்திட்டங்களை நாம் நடத்தப்போகிறோம், நம்முடைய சிலபஸ் மூலமாக என்று கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. 60% பாடத்திட்டங்களை மட்டும்தான் நம்முடைய கல்வி சேனல் மூலமாக, அதேபோல் உங்களுடைய சேனலில் இருக்கிறது 12 சேனல்கள் மனிதநேயத்தோடு 5 நிமிடத்திற்கு இவ்வளவு ரூபாய் என்றிருந்தாலும் கூட 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் மனிதநேயத்தோடு இந்த கல்வித்துறைக்காக உங்களுடைய பணிகள் அமைந்திருக்கிறது என்பதை காணுகின்ற போது அனைவருக்கும் இந்த அரசின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நம்முடைய தமிழகம் தான் இன்று சேனல் மூலமாக தொலைக்காட்சியின் மூலமாக பாடத்திட்டங்களை எடுத்துச் செல்கிறோம். அட்டவணை மூலமாக மாணவர்கள் படிப்பதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களை பார்க்கின்ற போது கேரளாவை தவிர அண்டை மாநிலங்கள் ஆன்லைன் மூலமாகத்தான் கல்வியை கற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்ற முறையில் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது என்பதை நான் நேரத்தில் மகிழ்ச்சியோடு எடுத்துச் சொல்கிறேன். இதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 காலத்திற்கு முன்னாலே ஒரு சேனல் ஒன்றை முதல் முறையை உருவாக்குவதற்கு, அதுவும் கல்வி சேனல் முறையில் உருவாக்கினார். அதன் மூலமாக இந்த பாடத்தை நாம் எடுத்துச் செல்கிறோம். அது மட்டுமல்ல, நமக்கு இருக்கிற சந்தேகங்களை, மாணவர்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை சனிக்கிழமை அன்று ஏறத்தாழ 6 மணி நேரம் மாணவர்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை விளக்குவதற்கும் ஏறுவாக கல்வி சேனல் மூலமாக இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தமிழகத்துடைய பணி சிறப்பான முறை இருக்கிறது. அந்த வைரஸ் தொற்றுநோயை தடுப்பதில் என்று உங்களுக்கு தயக்கம் காட்டுகிற போது தொழில் தயங்குவதற்கு ஏதுவான மாநிலம் தமிழ்நாடு. அதே நேரத்தில் அதற்கான பணிகளை சிறப்பான முறையை ஆற்றுவதற்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு, அதில் படித்த இளைஞர்களை கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய கல்வியுடைய முன்னேற்றம் என்பது மத்திய அரசால் வகுக்கப்பட்டிருக்கிற அந்த இலக்கீட்டை காட்டிலும் 49.8% என்று சொன்னால் நம்மை எட்டுவதற்கு மத்தியில் இருக்கிற அரசுடைய அனைத்து மாநிலங்களும் கிட்டத்தட்ட 25 காலம் ஆகும். அந்த அளவுக்கு நம்முடைய கல்வியுடைய உயர்கல்வித்துறை திறந்தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக உடைக்கிக் கொண்டிருக்கிறது. 7 காலம் முடிந்துவிட்டது. மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற இல்லை 7 காலம் மட்டும்தான். ஒருவர் வந்து நம்முடைய நீட் தேர்விலே மன்னிக்க வேண்டும், டிஆர்பியின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் 7 காலத்திற்கு தான் அவர்களுக்கு அவகாசம் இருக்கிறது. அதற்கு மேலே அவகாசத்தை தர வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசுக்கு நாங்கள் கடிதம் எழுத வேண்டிய தேவை வேறு வழி இல்லை. அதற்கும் கடிதம் எழுதுவதற்கு அரசு பரிசீலித்து வருகிறார். சொன்னேன், 7 காலம் தான் இந்தியா முழுவதும் ஒரே முறையிலான் அமல்படுத்தப்பட வேண்டும். கூடுதலாக ஆண்டுகள் நீடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய அனுமதி பெற வேண்டும். அதற்காகத்தான் இப்போது நாங்கள் அதை பற்றி பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம்.